தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரணி தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பரணி தீபம் என்றைக்கு வருது அதில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வருஷம் எப்போ பரணி தீபம் வருது அப்படின்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதோட கார்த்திகை மாதம் சோமவார பிரதோஷமும் சேர்ந்து வருது பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாளில் தான் வந்து சாயந்தரம் நம்ம ஆறு மணிக்கு மேலே வீட்டில் ஏற்றுற தீபம் தான் பரணி தீபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரு கார்த்திகைக்கு முன்னாடி நாள் வந்து பரணி தீபம் எப்பயுமே நம்ம வந்து செய்கிறது தான் பரணி தீபம் எதுக்கு ஏற்றுறோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்கும் அவர்கள் வந்து விண்ணுலகம் போகும்போது அந்த பாதை ரொம்ப இருட்டாக இருக்குமா அந்த பாதையில் வந்து அவங்களால வந்து சரியாகவே பயணிக்க முடியாதா ஸோ அந்த பாதையில் வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஏற்றி வைக்கிறது தான் பரணி தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சாம்தேதி சாயந்தரம் வந்து ஆறு மணிக்கு மேலே நம்ம பரணி தீபம் வீட்டில் ஏற்றுவோம் அதே இது அண்ணாமலை திருவண்ணாமலையில் வந்து அதிகாலை ஆறாம் தேதி அதிகாலை நாலு மணி பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து அந்த பரணி தீபத்தை ஏற்றுவாங்க பரணி தீபத்தன்னைக்கு அஞ்சு விளக்குகள் வந்து நம்ம ஏற்றி வைக்கணும் ஏன் அஞ்சு அகல் விளக்குகள் ஏற்ற சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சபூத சக்திகளும் வந்து நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அஞ்சு விளக்குகள் ஏற்றி வழிபடுறாங்க அகத்தில் இருக்கிற பஞ்சபூத சக்திகளும் சரி புறத்தில் இருக்கிற அஞ்சு பஞ்சபூத சக்திகளும் சரி இரண்டுமே இணைந்து ஒன்றாக வந்து செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து இந்த உலகத்தோடு ஒன்றி வாழ முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அன்னைக்கு பரணி தீபம் அன்னைக்கு எவ்வளோ பெரிய விசேஷமான நாள் அப்படின்னா கார்த்திகை மாதம் சோமவாரம் விரதம் அதுவோடு சேர்ந்து பிரதோஷமும் வருது எப்படி வந்து சிவபெருமானுக்கு சனி பிரதோஷம் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அதே மாதிரி திங்கக்கிழமல வர்ற சோமவாரத்தில் வர பிரதோஷமும் ரொம்பவே விசேஷமானது அதோட இந்த வருஷம் பரணி தீபமும் அதில் சேர்ந்து வர்றது இன்னுமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குது அஞ்சு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அதில் வந்து அழகாக வந்து நெய் ஊற்றி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நல்லெண்ணெய்யே ஊற்றி கூட பஞ்சு திரி போட்டு அஞ்சு அகல் விளக்குங்களையும் ரவுண்டாக வச்சு அன்றைக்கி வந்து நம் உங்களோட சாமி ரூமில் தான் வந்து இதை செய்யணும் வெளியவோ எங்கேயும் பண்ணாதீங்க உங்களோட சாமி ரூமில் அஞ்சு அகல் விளக்குகளையும் நீங்கள் ஏற்றி வைங்க இதை வந்து எப்போ ஏற்றணும் அப்படின்னா அஞ்சாந்தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆறு முப்பதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏற்றி வச்சிடலாம் அன்னைக்கு பிரதோஷம் அப்படின்றதுனால பிரதோஷ வேலைகள்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் ஆறு மணிக்கு மேலே ஆறு முப்பதுக்குள்ளே வந்து இந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம் விளக்கு முன்னாடி வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சு நல்ல மனசார வந்து சிவபெருமானை நீங்கள் வந்து வழிபடுங்க சிவபெருமானோட பாடல் தெரிஞ்சால் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் முக்கியமாக இதில் நீங்கள் என்ன வேண்டணும் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் உங்களோட அத்தை மாமாவாக இருந்தாலும் சரி இல்லை அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி நம்மளோட முன்னோர்கள் வந்து எம பாதகத்திலிருந்து அவங்கள வந்து விடுவிக்கணும் அவங்க வந்து ஏதாவது இருந்தாங்கனாலும் அந்த கஷ்டத்திலிருந்து அவங்க விடுபட்டு அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றத நீங்கள் வந்து வேண்டிக்கணும் நம்மளும் நம்மளோட காலத்துக்கு அப்புறம் இருள் சூழ்ந்த லோகத்துக்கு போய் சேராமலும் அப்பன் பரமேஸ்வரன் திருபாதத்தை சரணடையணும் அப்படின்னும் நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த பரணி தீபம் அப்படின்றது பஞ்சபூத சக்திகளை வழிபடுறதுக்கும் நம்மளோட முன்னோர்கள் வந்து அவங்கள் வந்து சாந்தி அடைவதற்கும் நம்ம வந்து நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மளோட ஆன்மா வந்து சிவபெருமான் திருபாதத்தை சரணடைவதற்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வழிபடுறதான் இந்த பரணி தீபம் அதனால் இந்த அற்புதமான நாளை யாரும் தவற விடாதீங்க நாம் இந்த பூமியில் வாழும் காலங்களில் அமைதி நிம்மதி சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்கும் நாம் உயிர் நீத்து செல்லும் காலங்களில் இருளை அடையாது சிவத்திருவடையை அடைவதற்கும் நம்மளுக்கு ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் சிவாய நம்ம